பாரத் பென்ஸ் 25-23 டிப்பர் லோடோட தான் போயிட்டு இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பாத்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்னு பாருங்க, 2,71,386 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி இன்னும் அந்த பிக்கப் குறையாம ஜம்முன்னு போயிட்டு இருக்குது. எந்த ஒரு சாடிப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பாத்துக்கங்க, பேசிக் தான் BS3ல பாத்தீங்க அப்படின்னா இது கூலர் டைப் தான், ஏசி இல்ல. 2012 மாடல் வண்டி. ஆமா பாத்துக்கங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட பிக்கப்பும் சூப்பரா இருக்கும், பிரேக்கிங் சிஸ்டமும் ஓகே, வண்டி ரொம்ப நல்லா தெளிவா இருக்கும். வண்டியை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. மைலேஜ் நல்லா வருங்க. பாரத் பென்ஸ் பொறுத்த அளவுக்கு எப்பவுமே மைலேஜ் அதிகம். வண்டி வண்டி பாத்தீங்க அப்படின்னா நிறுத்தி மூவ் பண்றோம். எப்படி மூவ் பண்றது மட்டும் பாருங்க. ஆர்பிஎம் நீங்க வந்து 5லயே மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா மன நல்ல மைலேஜ் ரிசல்ட் கொடுக்குது. அந்த கரெக்ட் 5 RPM 16 RPM அந்த கிரீன்லயே மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மைலேஜ், வண்டி ஓடுறதுக்கு வந்து நல்ல தெளிவா இருக்கும். உங்களுக்கு வந்து கியர்ல எல்லாம் எந்த டைட் வராது. இது வந்து 10 கியர் பாக்ஸ் பாத்தீங்க. ஆனா வண்டி வந்து உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் சரி டிரைவர் ஃபெசிலிட்டியும் ஓகே, அது சிறப்பா இருக்கும். உங்களுக்கு வண்டி வந்து ஓனருக்கும் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு மேடு மாதிரி, ஆனா அந்த மேட்டுக்கும் வந்து வண்டி எந்த ஒரு இது சங்கறதோ இல்ல கியர் வாங்குறதோ அதெல்லாம் இல்ல. பாருங்க ஆர்பிஎம் பாருங்க, அது பாட்டு அதிக லைட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரும். அப்படியே போக 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 இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அழிஞ்சு உங்களுக்கு வண்டி வந்து பிக்கப் குறையாதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். வண்டி நல்லா இருக்கும். லைலாண்டை விட என்ன அட்வான்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைலாண்ட்லயும் இருக்கு. ஆனா லைலாண்டும் போக இல்லைன்னு சொல்ல, ஆனா லைலாண்டை விட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா கொடுக்கும். நல்ல ஸ்டேரிங் வந்து திருப்புறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு பெண்ட் பண்ற இடத்துல நல்லா கட் பண்ணலாம். ரிவேர்ஸும் வந்து நல்லா நமக்கு வியூ ஆகும். நல்லா போகிறதுக்கு ஒரு பயம் எல்லாம் போற நல்லா நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கிராவல்ஸ் வச்சு கொடுத்துக்கிறாங்க. ரெண்டு அதாவது என்னன்னா ஒரு ஒரு ஆக்சில் மாட்டிச்சு அப்படின்னா நீங்க அந்த சுவிட்சை போட்டு மூவ் பண்ணீங்க அப்படின்னா எல்லா வீலும் சேர்ந்து 6x4 மூவ் ஆகும். அதாவது 6 ஆக்சலுக்கு வந்து 4 ஆக்சல் மூவ் ஆகுது. அதான் வந்து 6x4 ஓகேங்களா. சரிங்க.